நாக்பூர்லேருந்து ஜான்சி போகிறேன். நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருந்தேன் நான். ஸோ ஓரளவு சேஃப்னு சொன்னாங்க, ஆர்ச்சனீஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் தங்கியிருந்தேன். பட்டு ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பயங்கர கொசு கட்டி, சரியான கட்டி. ஒரு மணிக்கு படுத்தாலும் ரெண்டு மணி மூணு மணின்னு எந்திரிச்சிட்டே இருந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சு பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இட் டு ஸ்டார்ட். ஸோ டே த்ரீல என்னென்ன சம்பவங்கள் பார்க்கலான்னு பார்க்கலாம். பாய். ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிரும். அதுவும் ஒரே மாதிரி சீராக அந்த பின்னாடி இருக்கிற லக்கேஜை வந்து பேலன்ஸ்டாக கட்டணும், இல்லைன்னா ஏரோடைனமிக்ஸில் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப பிரச்சனையாயிரும். நாக்பூர் டு ஜான்சி வந்து பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸு. இப்போ பார்த்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஹைவேயில் ஃபுல்லாக லாரிஸ் தான் நிறையா போகுது. வெவ்வேறு வகையான ஸ்டேட் லாரியை பார்க்குறப்ப எல்லா ரூட்டுமே வந்து இதுதான் வந்து கனெக்டிங் டுவோர்ட்ஸ் டெல்லின்றது தெரியுது. ஸோ பெரிய ஹைவே, அதுவும் சில இடங்களில் வந்து ஏஹெச்ன்னு போட்டிருப்பாங்க. என்னடா நேஷனல் ஹைவே என்ஹெச் தானே போட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஏஹெச்ன்னு பார்த்தா இது ஏஷியன் ஹைவேவா. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்லேருந்து லாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமானலாம் இருந்துச்சு. ஃபாரினில் ஓடுற நிறைய ட்ரக்ஸ்லாம் இங்கே ஓடுது பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா வோல்வோட ட்ரக்கு, வெரி குட் பிராண்ட் ஆக்சுவலி. சூப்பராக இருந்துச்சு சவுண்டே, அந்த ஹாரன் போம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு. நாக்பூர் டு ஜான்சி போகிற வழியில் ஃபாரஸ்ட் கடந்து தான் போகணும். இது வந்து பந்திர்பூர் ஜங்கிள்னு சொல்கிறாங்க. அந்த ஜங்கிள் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இன்பிட்வீனில் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஜங்கிள் கிராஸ் பண்ணுறனால நோ ஹோட்டல்ஸு. சிவிலியன்ஸ் வந்து யாருமே கடை வைக்கிறதுக்கு இங்கே அலௌடே கிடையாது. அதனால் காலையில் வந்து நம்ம ஃபுட்டை முடிச்சிடலாம். 7:30 போல் நான் கிளம்புனேன் நாக்பூரில். இப்போ அரவுண்டு ஒரு 9:30 போல் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அனதர் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ்க்கு கடையே இல்லை அப்படின்ற பசிச்சிருச்சு. சரி ஓகே பார்க்கலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறேன். பட் இங்கே வந்து மகாராஷ்டிரா இல்லையா, எப்படி இருக்கும் ஃபுட்டுன்னு தெரியல. போனால் தான் தெரியும் அங்கே வந்து என்ன கூத்து நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரில. இது வந்து ஜெய்ஸ்வால் ரெஸ்டாரண்ட்டு பிஃபோர் ஜங்கிள். வண்டியில் கேட்ஜெட்ஸ் லக்கேஜஸோட நிப்பாட்டுறதே ஒரு பெரும் பிரச்சனை. அதுவும் இந்த மாதிரி க்ரௌடான இடத்துல நிப்பாட்டுறப்ப பார்த்து பார்த்து நிப்பாட்டணும். எவனும் கை வச்சுருவானோ எடுத்துருவானோன்ற ஒரு பயமே இந்த ட்ராவல் முழுக்க எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒட்டி கடையை ஒட்டி நம்ம கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி வண்டி நிப்பாட்டுறேன். மகாராஷ்டிராவுடைய பார்டரில் இருக்கேன், ஒரு டோல்கேட்டு. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில். ஸோ ஓரளவு ஃபுட்டுலாம் என்ன இருக்குன்னு தெரில, வித்தியாசமாக இருந்துச்சு. டேக் பண்ணி டேக் பண்ணிட்டேன். டேக் கே சார், புகாவ்னா புகாவ் டிஃபன் நெய்யா? இது சார் தால் ரோட்டி நெய்யா? நாஸ்தாவா? நாஸ்தா ரொட்டி சப்பாத்தி, ரொட்டி சப்பாத்தி நெய்யே நாஸ்தா நாஸ்தாமே கே கேசா புறமே ஸ்நாக்ஸு நாஸ்தா. இதுதான் அவங்க சாப்பாடுன்றாங்க. ஐயோ ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. வடை இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் போனாலும் வடை இருக்கப்பா, வடை இருக்குது. டீ காஃபி சாப்பிட்ருவோமா பேசாமல்? சரி பார்ப்போம். புரிய மாட்டேங்குது நம்ம பேசுகிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கையில் எடுத்தேன் ஏதோ பண்ணுங்கடா. தாலை போகாம தாலை. ஓகே பையா, ஃபார் மீ ஒன் புஹாவ், ஒன் போஹா, போஹா ஆர் ஆர் மே கே ஒன்லி சாம்பார். சாம்பார் சாம்பார் வடா நீ போகாமே தோடா சாம்பார். லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது, ஆனால் லெமன் ரைஸ் கிடையாது, அவுல் இருக்குல்ல அவுல், இந்த அவுலில் செஞ்சுருக்காங்க. கொஞ்சோன்னு கிரேவி போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க சில பேர்லாம். சரி ஓகே சாப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து ஊர் டெவலப் ஆகிருக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு என்ன தான் கடை இருந்தாலும் அங்கே பாருங்கள் இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது.
ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து ஈவி செக்மெண்ட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு டீ சாப்பிட்லாம், சுகர் வேணான்ட்டேன், பட் சுகர் இருக்க வேண்டிய சூழ்நிலை, சுகர் இல்லாமல் ஆகிட்டோம். நம்ம ஊரில் ஒரு சுடுதண்ணியில் முக்கிய எடுப்பான், சும்மா அப்படி தண்ணியில் தான் லைட்டாக கழுவுறான். ஏக் சாயாவே நம்ம ஊரில் இஞ்சி டீ கேட்போம், இவன்ட்ட இஞ்சின்னு கேட்டால் அடிப்பான். இஞ்சி டீலாம் இருக்கான்னு தெரியாது, எடுத்து கூட கொடுக்க மாட்டான் போலையே. தேங்க்யூ, நம்ம தான் எடுத்துக்கணும் போலையே. அவையெல்லாம் மத்திய பிரதேசோட டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத்திய பிரதேஷ் டீ பவர் ஈஸி சார்ஜ், ஸ்மார்ட் கார்டு வச்சுட்டு போட்டோன்னா சார்ஜ் ஏறிடும் போல். ஆனால் தூசி பிடிச்சி கிடக்குது, அப்போனா யாரும் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். பாயிண்ட் வச்சுட்டாங்க, மேபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, சார்ஜர் பாயிண்ட் இருக்குது ஆனால் இங்கேருந்து பவர் வெளியேற்றுட்டு போகல. ஸோ தட் மீன்ஸ் நியூவில் இன்ஸ்டால்டு. ஸோ அடுத்து ஃபாரஸ்ட் வழியாக போவோம், சியோன். சியோனுக்கு அப்புறம் சாகர், சாகருக்கு அப்புறம் வந்து நம்ம ஜான்சி ராணி கோட்டை. ஜான்சியில் தான் தங்கணும், பட் இட் இஸ் 580 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். நான் இப்போ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன் நாக்பூர்லேருந்து. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட் தான், பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஜங்கிள்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே ஆர்மி பீப்புள் வந்து கேமராலாம் அலோடு கிடையாது, நீங்கள் வந்து வெளில வச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி எடுத்து மாட்டிக்கிட்டேன். அங்கங்கேயும் நிற்காதீங்க, ஜங்கிளில் வந்து தேவையில்லாத இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு பார்த்தா உள்ளே நுழைஞ்ச உடனே ஜங்கிள் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இது வந்து ஒரு திருப்பதி மலை மாதிரி, ஆனால் ஃபோர்வே ட்ராக்கில் மலை மேலே ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சைட்லலாம் பச்சை கலரில் வந்து ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நிறைய குரங்குகளும் சின்ன சின்ன மிருகங்களும் உள்ளே க்ராஸ் ஆயிருமா, அதிகமாக அடிபடுறதுனால அதை தவக்கூடாதுன்றக்காக சைடில் பேரிகார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இடையில வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அதுங்களாம் ஒரு கடக்கிறதுக்காகவே ஒரு இடம் ஓப்பனிங் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக மெயின்டைன்டு ஃபாரஸ்ட் கம் ஜங்கிள். இன்னும் சில இடங்களில் கீழே டவுன் ஸ்கேல் போகிறப்ப புலியும் சிறுத்தையும் அதிகமாக நடமாடுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில, பட் நிறைய இடங்களில் போஸ்டர்ஸ் போட்டிருக்கு, இந்த இடத்துல புலி வந்து இருக்கும், டோநாட் ஃபீடு அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சிங்கம் புலிக்கு யார் ஃபீட் பண்ண போகிறா, அதுங்களுக்கு நம்ம தான் ஃபீட் ஆயிடுவோம். பேப்பரில் நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி மகாராஷ்டிராக்குள்ளே வந்து சிறுத்தை பூந்துருச்சு, புலி பூந்துருச்சு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இது பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஏரியா தான் அதுக்கு தகுந்த ஏரியா. ஏன்னா நாங்கள் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடையில் வந்து போன மாதம் வந்து சிறுத்தை வந்து அங்கே கடையில் இருந்த எல்லா ஜாமானையும் உருட்டிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அசால்ட்டாக சொல்கிறாங்க. அடப்பாவில சிறுத்தை புலி இருக்கிற காட்டுக்குள்ளே எப்படா தனியாக போகிறதுன்னு பார்த்தா, கண்ணு கட்டின தொலையில் வந்து டூவீலருன்றதே கிடையாது, அதுவும் ரேராக தான் வண்டி போகுது. இந்த காட்டுக்குள்ளே எது ஜம்ப் பண்ணி எப்படி அட்டாக் ஆகுன்றதே நம்மளுக்கு புலப்படாத விஷயம். ஒரு த்ரில்லிங்கான பயணத்தில் தான் இது போனோம். நேற்று நாக்பூர் ஹைதராபாத்திலலாம் கொஞ்சம் வெட்டவெளி வெயில் கூட பரவாயில்லையாடா. வெயிலுக்கு அப்படியே மூஞ்சில் தண்ணி ஊற்றினா தான் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே ஆகுது. சாகருக்கு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டேன். அப்படியே டயர்லாம் எடுத்து வச்சுட்டு ஜர்க்கின்னு, அப்புறம் காலில் வந்து சேஃப் கார்டு நீ பேடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். ஒரு காமன் நேரம் சின்ன ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி போக வேண்டியதான். வெயில் உச்சத்தை தொடர்றதுக்குள்ளே கொஞ்சம் போகணும், ஆல்ரெடி வந்துருச்சு. அவ்வளோ பரவாயில்ல நினச்சேன் மலைப்பிரதேசத்தில் வரப்போ, இறங்கினோடனே வச்சு செய்யுது அப்படியே. தினம் எல்லா வீடியோலையும் வெயில் 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 வெயில்னு சொல்கிறேன் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் லடாக் போயிட்டு குளிருது குளிருது குளிருது.
ஜான்சி நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப சாகர் இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, நிறைய பிரிட்ஜ் வந்துச்சு. ஆனா இந்த பிரிட்ஜ் டிஃப்ரெண்ட்டு, உடனே சாமையா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல வந்து எல்லாமே ஹைட்டுங்க, பாலங்கெல்லாம் எல்லாமே ஹைட்டு. வா, பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல வெள்ளம் வருமா? இப்ப வெயில் காலம், வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். லக்கி பட் ட்ரை, நிறைய வெயில். வெயில்ல வந்து இந்த இடத்த பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனா அப்படி ஒண்ணும் பெருசா தெரியல. சொல்றாங்க அவங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஹிந்தி நை மாலும் மராட்டியா? ஆடுதுங்க பாவம். அப்படியே தெரியுதா இந்த ஷேக் வந்து, இந்த ஷேக் நான் ஷேக் பண்ணல, பாலம் வந்து ஷேக் ஆகுது. தெரியுதா இப்போ நம்ம எங்கே இருக்கோண்டு? இப்போதான் காமிச்சோம் இல்லையா, இது வந்து ஜான்சிக்கு முன்னாடி சாகர், சாகர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த இடம். சூப்பராக தண்ணி போகுது, குளிக்கலான்னு ஆசை இருக்குது, ஆனால் குளிக்க முடியாது, தெரியாத இடத்துல குளிக்க முடியாது. ஆனால் போட்டில் அவன் போயிட்டுருக்கு, சின்னதாக படகு சவாரி பண்ணுறான். ஏன் ஆழமாக இருக்குங்க, நல்ல ஆழம், ரன்னிங் வாட்டர். எங்கேருந்து வருதுன்னு தெரில தண்ணி, புனித ஸ்தலமாக இருக்கும் போல. தெரியல சென்னையில் சாப்பிட்டா, அதாவது அந்த ஆந்திரா போகிறப்ப சாப்பிட்ட தண்ணி பழம் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன் மத்திய பிரதேசத்தில். மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக ட்ரை தான், ஒரு பழம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன் மத்திய பிரதேசத்தில். மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக ட்ரை தான், ஒரு பழம் கிடையாது. கேக்கா இந்திய வெள்ளரிக்கா? கக்கடி. ஓகே ஓகே, எக்கடியோ கொக்கடியோ இதை சொல்கிறாரு. கையை கழிச்சுடாத மாத்தாடி. விரட்டுறதுக்கு நீ இந்தியில போ, போப்போன்னு சொல்ல வேண்டிதான். ஆ பண்ணி பண்ணி தொடா பண்ணிய மாடு கையை நக்கி பிடிச்சி. ஓகே தேங்க்யூ. மலையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாச்சு. இப்ப தர்பூசணி சாப்பிட்டனால ஓரளவுக்கு ரைடிங் கண்டினியூ பண்ண முடிஞ்சு. ஹோட்டல் நிர்வாண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு வெயில். அதுல வந்து நல்ல வேலை வண்டிக்கு ஒரு நிழல் கிடைச்சிச்சு, நிழல நிப்பாட்டிட்டேன். கட்டில் இருக்கு தாபா ஸ்டைல, வேணா ஒரு 5 மினிட்ஸ் படுத்துக்கலாம். ஹெல்மெட்டை கலட்டி ஹெல்மெட்டில் இருக்கிற ப்ளூடூத்துக்கு சார்ஜ் போட்டேன் உள்ளே. நல்ல நிழல், சூப்பராக இருக்குது. சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு வழியாக சாகர் வந்தாச்சு. ஆக்சுவலாக சாகரில் தான் ஸ்டே பண்ணலான் இருந்தேன், ஜான்சிக்கு டச் பண்ண முடியாதுன்னு. பட் வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 2:30 இருக்கும். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour, 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜான்சி போகிறேன். ஜான்சி வந்து ஒரு 210 kilometers சாலிடாக. இங்கே ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, நல்லா பண்ணலாம் மேட்டுக்குள்ளேயே. அதனால் ஒரு 3 hours to 3 to 4 hours ஜான்சியில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு நேரட்டாக போய் ஸ்டே பண்ண வேண்டியதுதான். இங்கே வெங்காயத்தை உண்மையிலே பெரிய விஷயம், இந்த வெங்காயம் போட்டு வரவேற்பு நல்ல. இங்கே பாருங்கள், இவ்வளோ வெயில் அடித்தாலும் பச்சை பச்சை பச்சையே இருக்கு. இங்கே பாருங்க, ஆனால் அந்த ஆள் சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க, சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ரொட்டி சப்பாத்தி ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது தான், அதனால் பிரச்சனை கிடையாது. டெய்லியும் சாப்பாடை காமிக்கிறேன், ரோட்டை காமிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாப்பாடு. இப்போ இருக்கிறது மத்திய பிரதேஷ். சே, இந்த ஊருக்காரன் சப்பாத்தி செம்மையாக பண்ணுறாங்க உண்மையில். நான் அப்படி தான் அங்கேயும் தெரியாமல் சொல்லிவிட்டேன், வடக்கன் ரொட்டி நல்லாயிருக்குன்ட்டு வச்சு செஞ்சாங்க வீடியோவில். பட் உண்மை தான், ஏன் வடக்கன் ரொட்டி நல்லா தான் இருக்குது. கட்டில் படுத்துக்கிட்டு தூங்குற சுகமே சுகம்தான். அப்படியே அதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் தாலும் 2 ரொட்டியும் சாப்பிட்டேன். அப்படியே வெயிலுக்கு அதுக்கும் மயக்கத்துக்கு அதுக்கும் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு மல்லாக்க படுத்து விண்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். கியரை தூக்கிட்டு போயிடும் பக்கத்துலேயே படுத்துட்டு. இங்கிட்டு பைக்கு
இங்கிட்டு ஜாக்கெட்டு, இங்கிட்டு நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், சும்மா ஒரு கால் மணி நேரம் படுக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு மரம் மட்டும் இல்லை, மரம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த கைத்து கட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு கைத்துக்கட்டில் சாஞ்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சூரியனோட உதயத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் சூரியன் அஸ்தமனார வரைக்கும் தொடர்ந்துச்சு. கலிடா 645 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ட்ரைவ் டவுன் பண்ணியிருக்கோம். ஜான்சி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜான்சி ராணி கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இராணுவ மரியாதையோடைய ரெண்டு சைடும் பீரங்கியோட தான் வரவேற்றுச்சு. ஷார்ட்கட்டில் வந்து ஆர்மி குவார்டர்ஸ் வழியாக தான் நம்ம போகிறோம். உள்ளே போகிறப்பே வந்து ஆர்மி பீப்புள் இருந்தாங்க, என்னுடைய கேமரா ரெக்கார்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து அப்படியே ஒரு சலாம் போட்டேன், அவங்களும் சலாம் போட்டாங்க, அப்படியே உள்ளே நுழைஞ்சாச்சு. ஜான்சி ராணியை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். இந்த ஜான்சி கோட்டைக்குள்ளே ராணி மருமகளாக வந்து எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ராணியுடைய தன்னிச்சை செயல்கள் வந்து பிரமிப்பை ஏற்படுத்துது, புல்லரிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. இன்றைக்கி 3வது நாள் என்னுடைய ட்ரிப்பு இனிதே முடிஞ்சிருச்சு. போய் ரெஸ்ட் எடுக்கணும், வீடியோ போடணும், அப்லோட் பண்ணணும். நாளைக்கு காலையில் டெல்லி போகணும்.